ஸ்ரீ தேவி நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவில் ஆதம்பாக்கம் சென்னையை அடுத்த ஆதம்பாக்கம் மின்சார வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்திருக்கும் இந்த ஆலயம் சுமார் 40 வருடங்களாக இருக்கிறது. இந்த ஆலயம் இங்கு எழுந்தருளுவதற்கு முன் இங்கு நாகம் குடிகொண்ட புற்று ஒன்றை மக்கள் கண்டிருக்கிறார்கள். அந்த புற்றுக்கு பெண்கள் மஞ்சள் குங்குமமிட்டு பாலூற்றி முட்டை உடைத்து ஊற்றி வழிபட்டு வந்திருக்கிறார்கள். பிறகு ஊர் பெரியவர்கள், குறிப்பாக மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து வந்து இங்கு ஒரு காலனி அமைத்து குடியிருந்த மக்கள் அங்கு ஒரு அம்மன் சிலையை பிரதிஷ்டை செய்து ஓலை கொட்டகை வேந்து வழிபட ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு பல நல்ல உள்ளங்கள் நன்கொடை அளிக்க அம்மனுக்கு ஒரு சிறிய கோவில் கட்டப்பட்டது. அம்மனின் மூல விக்கிரகத்துக்கு இரண்டு புறமும் விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் இணைந்த முருகர் சிலைகள் நிறுவப்பட்டன. பிறகு ஒரு மண்டபம் கட்டப்பட்டு துர்கை, வைஷ்ணவி, ஐயப்பன், ஆஞ்சநேயர் போன்ற பரிவார தேவதைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. சாதாரணமாக எல்லா கோவில்களிலும் அம்மன் கிழக்கு திசையை நோக்கி வீற்றிருப்பாள். ஆனால் இங்கு அம்மன் வடதிசை நோக்கி குடிகொண்டு அருள் பாலிக்கிறாள். இது மிகவும் அபூர்வம். இங்கு கேட்டவரம் கிடைக்கும், நினைத்த காரியம் கைகூடும். இந்த கோவிலில் ஜனவரி மாதம் பக்தஜன சங்கத்துடன் இணைந்து ஏகதின லட்சார்ச்சனை செய்யப்படுகிறது. துர்கா என்று ஒரு மகளிர் அணி வெள்ளிக்கிழமைகளில், செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால பூஜை செய்கிறார்கள். பங்குனி மற்றும் பௌர்ணமி பூஜைகள் நடைபெறுகின்றன. தை மாதம் பொங்கல் நாளில் பொங்கல் நிவேதனம் செய்யப்பட்டு பிரசாதம் வழங்கப்படும். மாட்டுப்பொங்கல் அன்று கோ பூஜை நடத்தப்பட்டு கோ சம்ரட்சணை நடைபெறும். பசுவை கோவிலுக்குள் அழைத்து வந்து பூஜைகள் செய்து கோ சூக்தம் படிப்பார்கள். ஆடி மாதம் அம்மனுக்கு மிகவும் விசேஷம். அப்போது அபிஷேகங்கள், அலங்காரங்கள் நடைபெறுகிறது.
ஆடிப்பூரம் அன்று அம்மன் திருவீதி உலா நடைபெறுகிறது. விநாயக சதுர்த்தி மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ஆவணி அவிட்டம் அன்று உபாகர்மா நிகழ்ச்சி சமீப காலமாக நடத்தப்பட்டு பூணூல் மாற்றம் செய்ய வசதி செய்து தரப்படுகிறது. அந்த 9 நாட்களும் கன்னிப் பெண்களை உட்கார வைத்து சுவாசினி பூஜை நடத்தி அவர்களுக்கு தாம்பூலத்தில் வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், ரவிக்கை துணி, புடவை போன்றவற்றை வைத்து கொடுக்கிறார்கள். இப்படி சுவாசினி பூஜை செய்து கொள்ளும் கன்னிப் பெண்களுக்கு 1 வருடத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடிவிடும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை. நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமி அன்று பாட்டுப் போட்டி நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் தரப்படுகிறது. பங்குனி மாதத்தில் துர்கா மகளிர் அணியினர் ஒன்று சேர்ந்து நவாட்சரி ஹோமம், துர்கா சூக்த ஹோமம் இவைகளை செய்வார்கள். திருவிளக்கு பூஜைகள் செய்வார்கள். மே மாதம் அக்னி நட்சத்திர காலங்களில் அந்த 21 நாட்களும் அம்பாளுக்கு மஞ்சள் ஆடை மட்டும் அலங்காரமாக உடுத்தப்படும். அம்பாளின் சிரத்தின் மீது ஒரு தாரா பாத்திரத்தில் நீர் நிரப்பப்பட்டு அந்த நீர் சொட்டு சொட்டாக அம்பாளின் தலை மீது விழும்படி செய்கிறார்கள். இது அம்பாளை மட்டுமல்ல, சர்வலோக நாயகியாம் அன்னையின் அருளால் அக்னி நட்சத்திர பாதிப்பு மக்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக செய்யப்படும் ஏற்பாடு. ஆண்டில் கோவிலில் எதையாவது விசேஷமாக செய்ய வேண்டும் என்று எண்ணி 2 அடி உயர பீடத்தில், 6.5 அடி உயரத்தில் விஸ்வரூப சர்வமங்கள சனீஸ்வர பகவானை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். இந்த விஸ்வரூப சர்வமங்கள சனீஸ்வர பகவான் மிகவும் விசேஷமானவர் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் எந்த ஒரு தெய்வத்தையும் பிரதிஷ்டை செய்யும் போதும் அதன் பீடத்தில் ஒரு எந்திரம் நிறுவப்பட்டு அதன் மேல் சிலையை பிரதிஷ்டை செய்வார்கள். இங்கு எழுந்தருளி இருக்கும் சனீஸ்வர பகவானின் பீடத்தில் சர்வமங்கள எந்திரம் நிறுவப்பட்டு இருக்கிறது. இது மிகவும் சக்தி வாய்ந்தது என்கிறார்கள். சிரித்த முகத்துடன் காட்சி தரும் இந்த சனீஸ்வர பகவான் இங்கு குறையுடன் வரும் பக்தர்களின் குறையை களைகிறார். இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய சனி பெயர்ச்சி மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. சுமார் 50,000 மக்கள் கூட்டம் கூட்டமாக இங்கு வந்து சனீஸ்வரரை தரிசனம் செய்து தங்கள் குறைகளை தீர்த்து கொள்கிறார்கள். அன்று பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், பழங்கள் கொண்டு மிக விசேஷமாக அபிஷேகங்கள் நடைபெறுகிறது.
அன்று விசேஷ அலங்காரங்கள் செய்யப்படுகிறது. அன்று முழு நாளும் கோவில் திறந்திருக்கும். பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சனீஸ்வரரை தரிசனம் செய்து போவார்கள். உள்ளூர் பக்தர்கள் இங்கு சனிக்கிழமைதோறும் வர முடியும். ஆனால் வெளியூரிலிருந்து வர முடியாத பக்தர்களுக்காக ஒரு திட்டம் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது ரூபாய் 500 செலுத்தி நம்முடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம், விலாசம், தொலைபேசி எண்கள் இவைகளை குறித்து கொடுத்துவிட்டு சென்றுவிட்டால் கோவில் நிர்வாகமே 9 வாரம் சனிக்கிழமைகளில் பூஜைகள் செய்து விபூதி பிரசாதத்தை நம் விலாசத்திற்கு அனுப்பிவிடுகிறார்கள். பிறகு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. இது இந்த கோவிலில் வருடா வருடம் நடைபெறக்கூடிய மிக விசேஷமான நிகழ்ச்சி. ஒன்பது வாரம் கடந்து நாம் நினைத்த காரியம் நடந்துவிட்டால் இங்கு வந்து சனீஸ்வரரை தரிசனம் செய்து அர்ச்சனை செய்துவிட்டு போகலாம். இப்படி மிக விசேஷமாக கோவில் கொண்டிருக்கிறாள் ஸ்ரீ தேவி நாகமுத்து மாரியம்மன். இந்த கோவில் பரங்கிமலை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. அம்மனை வழிபடுவோம், அவள் அருளை பெறுவோம். இந்த சைடில் வேளாச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாண்டும் சுமார 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம நாகமுத்து மாரியம்மன் கோவில் சுமார் 40 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே கட்டியிருக்கோம். இந்த அம்பாளை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி நாகப்பாம்பு புத்துக்களாக இருந்தது இந்த இடத்துல, வேறு ஒன்றுமே இருக்கலை. இந்த ஏரியா மக்கள்லாம் அப்போது அந்த பாம்பு புத்துக்கு பாலெல்லாம் விட்டு மஞ்சள்லாம் தடவி ப்ரே பண்ணிட்டு வந்தா. அப்புறம் இந்த ஏரியா மக்கள்லாம் ஒரு மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணிவிட்டு நாகமுத்து மாரியம்மனை பிரதிஷ்டை பண்ணினான். ஃபஸ்ட்டு பிரதிஷ்டை பண்ணும்போது அம்பாள், பிள்ளையார், முருகன், வைஷ்ணவி மாத்திரம்தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோவில் டெவலப் ஆகிட்டு வந்தது. ஐயப்பன், ஆஞ்சநேயர், துர்கை, தட்சிணாமூர்த்தி, அது மாதிரி எல்லா பரிவார தெய்வங்கள் எல்லாம் சைடிலெல்லாம் பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்தோம். நம்ம அம்பாள் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்கா, அதனால் ஷீ இஸ் வெரி பவர்ஃபுல். அம்பாளுக்கு என்ன வரம் கேட்டோமோ அம்பாள் உடனே அதுக்கு அருள் பாலிக்கிறா. அது ரொம்ப விசேஷமாக இருக்குது. நம்ம கோவில் அப்புறம் இன்னும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு சன்னிதானம் வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு 1997 6.5 அடியில் விஸ்வரூபமாக சனீஸ்வர பகவானை பிரதிஷ்டை பண்ணினோம். ஸோ பின்னாடி தெரியறது விஸ்வரூப சர்வமங்கல சனீஸ்வர பகவான். ஜென்ரலாக எல்லா சுவாமி இதுவும் பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே ஒரு யந்திரம் வச்சுட்டு தான் பிரதிஷ்டை பண்ணுவாள். இந்த சனீஸ்வர பகவானை சர்வ மங்கள யந்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேல தான் சனீஸ்வர பகவானை பிரதிஷ்டை பண்ணிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.